ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் அதோட ஃபர்ஸ்ட்டு ஃபால்கன் 1 ராக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் எவ்வளோ கஷ்டங்களை வந்து எலான் மஸ்க் பார்த்தாருன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கிளியராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஸ்பேஸ் எக்ஸோட ஃபர்ஸ்ட்டு சின்ன ஹிஸ்ட்ரியை பார்த்தாச்சு, பட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சாதனைகள்லாம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பேசியிருந்தப்போ கூட நான் சொன்னேன், அந்த ஸ்பேஸ் எக்ஸில் வந்துட்டு உலகத்திலே பண்ண முடியாத சில விஷயங்களை, யாருமே பண்ணாத சில விஷயங்களை வந்துட்டு எலான் மஸ்க் இந்த ஸ்பேஸ் எக்ஸில் பண்ணியிருக்காருன்னு சொல்லி, அது எல்லாமே என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா இப்போ எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியமாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்க போகுதுன்ற எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபால்கன் 1 ராக்கெட்டோட சக்ஸஸ்க்கு அப்புறமா 1.6 பில்லியன் கான்ட்ராக்ட் நாசா கிட்ட இருந்து ஸ்பேஸ் எக்ஸுக்கு கிடைச்சது. அது என்னன்னு பார்த்தோன்னா, பேசிக்காக வந்து நம்மளோட பூமியில் இருந்து ஆகாயத்தில், அதாவது ஸ்பேஸில் விண்வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்துட்டு நம்மளோட பூமியில் இருந்து கார்கோஸ், அதாவது சரக்குகளை ஏற்றிட்டு போய் டெலிவர் பண்ணுற ஒரு கான்ட்ராக்ட் தான் அது. ஸோ இதுக்கப்புறமா ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபால்கன் 1 லான்ச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த மாதிரியே எலான் மஸ்க்கு மெயின் எய்ம் என்னென்னா மார்ஸ்க்கு போகணும். பட் அகெயின் அவர் வந்து இந்த ஸ்பேஸ்ல இன்னோவேஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ இந்த ஃபால்கன் 1 லான்ச்சுக்கு அப்புறமா அவரோட கான்சென்ட்ரேஷன் ஃபால்கன் 9க்கு திருப்பப்பட்டுச்சு. ஃபால்கன் 9 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃபால்கன் 9 தான் ஸ்பேஸ் எக்ஸோட பெரிய பெரிய இன்னோவேஷன், மிகப்பெரிய இன்னோவேஷன் சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபால்கன் 9ல யாருமே, இந்த உலகத்துல எந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியுமே பண்ணாத ஒரு விஷயத்தை சாதிச்சு காட்டினாரு எலான் மஸ்க். இந்த இன்னோவேஷனுக்கு பின்னாடி இன்னொரு மெயின் ரீசன் இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி பேசிக்காக எப்போ மிகப்பெரிய வளர்ச்சி அடையும்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியோட மெயின் வளர்ச்சி என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க அடுத்தடுத்து இன்னோவேஷன், புதுசு புதுசான விஷயங்களை கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வரும்போது தான். ஏன்னா இப்போ நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன்னா, ஃபோனுன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு பொருள் நம்ம வச்சுருக்கோனாலும் அந்த பொருள் வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷனில் அதை விட நல்லதாக கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம அந்த பொருளை வாங்குவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அவர் யோசிச்சிருக்காரு. ஸ்பேஸ் அப்படின்றதுல நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்னோவேஷன் நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சு இந்த ஃபால்கன் 9ல ஒரு பெரிய இன்னோவேஷனை கொண்டுட்டு வந்திருக்காரு. இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் மொத்தமாக 2 ஸ்டேஜ் உடையது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 9 மெர்லின் இன்ஜின்ஸை கொண்டது. அதாவது நம்மளோட இந்தியாவில் இஸ்ரோ கிட்ட விகாஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் மெர்லின் இன்ஜின். இதோட செகண்ட் ஸ்டேஜில் வந்துட்டு வாக்யூம் ஆப்டிமைஸ்ட் மெர்லின் இன்ஜின் 1 வந்துட்டு செலுத்தப்பட்டிருக்கும். இதை எதுக்காக நான் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, ஒரு ராக்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதோட இன்ஜின்ஸ் தான். ஏன்னா இந்த இன்ஜினோட பவர் வச்சு தான் இந்த ராக்கெட்டோட ஸ்பீடை வந்துட்டு கணிக்க முடியும். ஸோ அதனால தான் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொன்னேன். இந்த மெர்லின் இன்ஜின் பற்றியே வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த இன்ஜின், ஸ்பேஸ் எக்ஸில் உள்ள இன்ஜின்ஸ் எல்லாம் பற்றி வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். இந்த ஃபால்கன் 9ஐ June 4, 2010 வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி முடித்தாங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி முடித்தாங்க. இன்ஜின் பற்றியெல்லாம் சொன்னேன். உலகத்திலே யாரும் பண்ணாத விஷயம்னு சொன்னியே, அதை பற்றி நீ எதுவுமே பேசவே இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். இந்த ஃபால்கன் 9 உலகத்தில் எந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியுமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, வழக்கமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லையுமே, எல்லா ஸ்பேஸ் மிஷன்ஸ்லையும் வந்து நம்ம லான்ச் பண்ணப்படுற ராக்கெட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, அது அவ்வளோ ஸ்பீடில் மேலேருந்து நம்மளோட அட்மாஸ்பியருக்கு லான்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலேருந்து நம்மளோட அட்மாஸ்பியருக்கு வர்றதுக்குள்ளேயே அது வந்து ஒரு டெப்ரியாக மாறிடும். அதாவது அந்த ஸ்பீடில் அது எரிஞ்சு சாம்பலாக மாறிடும். ஆனால் இந்த ஃபால்கன் 9ல இந்த ராக்கெட் மேலே போய் சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டு திரும்பி அது லான்ச் பண்ண இடத்துக்கே வந்து செட்டில் ஆகிடும். இதனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ராக்கெட்டை ஒன்ஸ் லான்ச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே கொண்டுட்டு வர்றது மூலியமாக பல அட்வான்டேஜஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் காட்டுறேன். இதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு தெளிவாக புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. ஃபால்கன்
ஃபால்கன் 9 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபால்கன் 9ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ரீயூசபிள். இந்த ஃபால்கன் 9ஐ கிட்டத்தட்ட 10 times வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப காஸ்ட்டை கம்மி பண்ணுது. ஏன்னு பார்த்தோன்னா, ஒரு 10 rockets செய்கிற இடத்துல ஒரு ராக்கெட் செஞ்சால் போதும். அண்ட் ஃபால்கன் 9 மட்டும் இல்லை, ஸ்பேஸ் எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ராக்கெட்ஸுக்குமே ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பீடு. இந்த ராக்கெட்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்பீடாக போகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இந்த ஃபால்கன் 9 ஒரு நாளைக்குள்ளேயோ இல்லை சில மணி நேரத்துக்குள்ளேயோ சேட்டலைட்ஸை போய் லான்ச் பண்ணிட்டு வந்துடும் சொல்லப்படுது. இந்த 13 வருஷத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் மொத்தமாக இந்த ஃபால்கன் 9ஐ வச்சு 263 missions பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் 261 missions கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. மீதி இருக்க 2 missionsல் வந்து ஒன்று வந்து பார்ஷியலாக தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு, இன்னொன்று கம்ப்ளீட்டாகவே ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ராக்கெட்டை, நார்மலான ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு கம்பெனி, அடுத்தடுத்து ஃபெயிலியர்ஸை பார்த்த ஒரு கம்பெனி கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்ட் ஆனது. சுத்தமாகவே அந்த கம்பெனியில் காசு இல்லாமல் அடுத்து யாராவது நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட்டு ஒரு நார்மல் ராக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி முடிச்சு, அதை தொடர்ந்து இந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் என்ன இன்னோவேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சு அடுத்து புதுமையான விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஸ்பேஸ் எக்ஸ்க்கு பின்னாடி எலான் மஸ்க் அண்ட் அந்த ஸ்பேஸ் எக்ஸோட ஒர்க்கர்ஸ்க்குரிய ஹார்ட் ஒர்க்கும் அண்ட் அவங்களோட உழைப்பும் தான் நான் நினைக்கிறேன். எப்போவுமே இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கும் போது, கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க பண்ணுற இன்னோவேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க எடுக்கிற அடுத்தடுத்த ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படவும் மோட்டிவேஷனாகவும் வந்துட்டு என்னை வச்சிருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. வீடியோவோட எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஃபால்கன் ஹெவி, இதுவும் வந்து ஸ்பேஸ் எக்ஸோட படைப்பு தான். இந்த ஃபால்கன் ஹெவி அப்படின்றது வந்து இந்த ஃபால்கன் 9ஓட அப்டேட்டட் வெர்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இதுவும் வந்து ரீயூசபிள், பட் உலகத்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ராக்கெட்ஸில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா இதனால் வந்துட்டு 64 metric tons வந்துட்டு நம்மளோட பூமியிலிருந்து ஸ்பேஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் ராக்கெட்ஸை பற்றி தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஸ்டார் ஷிப்பை பற்றி வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார் ஷிப்னா என்ன அண்ட் அது எப்படி உருவாச்சு அதெல்லாம் பற்றி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபால்கன் ராக்கெட்ஸ் பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார் ஷிப் பற்றி, எல்லாரும் மாஸ்க் போகிறதுக்கு ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் பிடிச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், லைக் அண்ட் ஷேர் வந்து என்ன அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீ வாஸ்கி ரெனுராஜ். பை பை, டேக் கேர், கீப் ஸ்மைலிங்.